சென்னை செல்ஸ். தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்க கட்டுப்பாடு விதித்தது மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம். தீபாவளி என்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையும் பட்டாசு வெடிக்கலாம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 16,888 பேருந்துகள் இயக்கப்படும். போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. தமிழகத்தில் புதிதாக 1,771 பேருந்துகளை வாங்க ஒப்பந்த புள்ளிகளை கோரியது அரசு. போக்குவரத்து கழகங்களில் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை. மத்திய பிரதேசத்தில் புனரமைக்கப்பட்ட மகா காளீஸ்வரர் கோயில் நாட்டு மக்களுக்கு இன்று அர்ப்பணிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. முலாயம் சிங் யாதவ் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். சொந்த கிராமத்தில் இன்று மதியம் உடல் தகனம். தமிழகத்தில் நெல்லை, கோவையில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் மருந்துகள் தட்டுப்பாடு என நோயாளிகள் குற்றச்சாட்டு. புகார் குறித்து இன்று ஆலோசிக்கப்படும் என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. கல்வி உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தர்ணா. இரவு முழுவதும் போராட்டம் தொடர்ந்ததால் காவலர்கள் குவிப்பு. அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் மீது மாணவர்கள் தீண்டாமை புகார். ஆட்சியர் உத்தரவின் பேரில் மாவட்ட கல்வி அதிகாரி நேரில் விசாரணை. சென்னை ஆலந்தூரில் பெட்ரோல் குண்டுகளை வீசியும் அரிவாளை காட்டியும் மக்களை அச்சுறுத்திய ரவுடி கும்பல். ரவுடிகள் தாக்கியதில் 3 பேர் படுகாயம். நள்ளிரவில் பொதுமக்கள் சாலை மறியல். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரும். 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் கணிப்பு. திராவிடம் என்பதே தமிழ் என அரசியல் கட்சிகள் குறுக்கிவிட்டதாக ஆளுநர் ரவி குற்றச்சாட்டு. அதிகாரத்திற்காக மொழி மற்றும் சாதி அடிப்படையில் கட்சிகள் அரசியல் செயல்படுவதாகவும் விமர்சனம். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டு. தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. முதலமைச்சர் ஸ்டாலின் சொந்த கட்சியினரையே பார்த்து பயப்படுகிறார். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி விமர்சனம். சிவசேனாவின் இரு பிரிவினருக்கும் புதிய பெயர்களை ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். உத்தவ் தாக்கரே பிரிவிற்கு தேர்தல் சின்னமாக தீப்பந்தம் ஒதுக்கீடு. மலேசிய நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதாக அந்நாட்டு பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் அறிவிப்பு. அண்மை காலமாக ஏற்பட்டுள்ள அரசியல் குழப்பங்களுக்கு முடிவு கட்டும் வகையில் நடவடிக்கை. ரஷ்யா யுக்ரைன் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண இந்தியா மீண்டும் வலியுறுத்தல். யுக்ரைனுக்கு தேவையற்ற பயணத்தை தவிர்க்க தூதரகம் அறிவுறுத்தல். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவைச் சேர்ந்த 3 பேருக்கு அறிவிப்பு. வங்கிகள் மற்றும் நிதி நெருக்கடிகள் குறித்து ஆய்வு செய்ததற்காக பகிர்ந்தளிக்கப்படுகிறது. தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin.